இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 44:3. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரு சகோதரிக்கு 7 வருடம் திருமணமாகி குழந்தை இல்லை. 2 தடவை கன்சீவ் ஆயிருக்காங்க, ஆனால் அது அபார்ட் ஆயிடுச்சான். 7 வருஷமாய் குழந்தை இல்லை. அந்த சகோதரிக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்ததுனால அந்த குழந்தை தங்க முடியாதபடிக்கு அபார்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்காது, உங்கள் சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, அந்த சகோதரி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், உன் சந்ததி மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்னு. குழந்தையே இல்லை, ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை பாருங்கள், சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. இந்த வார்த்தையை வைத்து அந்த சகோதரி ஜெபித்தார்களாம். பிரியமானவர்களே, அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 7 வருடமாய் திருமணமாகி குழந்தையே இல்லாத பலவீன பாண்டமாயிருந்த அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதமான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தாராம். சரீரத்தில் பலவீனம் இருந்ததுனால குழந்தை பிறக்க போகிற குழந்தைக்கும் ஏதாவது குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் இந்த சகோதரி விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள், ஒரு குறை இல்லாதபடி ஆசீர்வாதமான சந்ததியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை உங்களுக்கும் குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குறைபாடுகளை ஆண்டவர் அறிகிறார். முடியாது, நடக்காது என்று சொன்ன காரியத்தில் கர்த்தருடைய அற்புதமான கிரியை வெளிப்படும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சந்ததிகளை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவார். ஜெபிப்போம். எங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சந்ததி மேல ஆவியையும் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறதே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இவர்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும். தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பீராக. பலவீனங்கள் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.